சிம்பு மற்றும் கௌதம் மேனனோட கூட்டணியில் மூன்றாவது முறையாக உருவாக இருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்துக்கு முதல்ல நதிகளிலே நீராடும் சூரியன்னு டைட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த படம் ஒரு ஆக்ஷன் திரைப்படம் அப்படின்றதால அந்த டைட்டிலுக்கும் இந்த கதைக்கும் ஒத்து போகாத காரணத்தால் டைட்டிலை மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாரதியாரோட பாடல் வரிகளான அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த டைட்டிலையும் சில காரணத்தால் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் வெந்து தணிந்தது காடு அப்படின்னு இந்த படத்துக்கு டைட்டிலை வச்சு ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் நேற்று 12:30 ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டரை பார்த்த சிம்பு ரசிகர்களுக்கு அவ்வளவு ஒரு ஆச்சரியம். ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்து ரசிகர்களோட மனசு நிறையணும். ஆனால் நேற்று ரசிகர்களோட மனசு மட்டும் இல்லைங்க, உடம்பு ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். காரணம், அப்படி ஒரு ஃபஸ்ட் லுக். இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த ரசிகர்கள் நம்ம சிம்புவா இது அப்படின்னு ஆச்சரியத்தில் இன்னும் அந்த ஃபஸ்ட் லுக்கை உத்து உத்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் லுக்கை பார்த்த சிம்புவோட ஹேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தலையில் முக்காடு போட்டுக்கிட்டு மூளையில் போய் உக்காந்துக்கிட்டாங்க. காரணம், தரமான சம்பவம் இருக்குது அப்படின்றது அவரோட ஹேட்டர்ஸுக்கு கூட தெரிஞ்சிருக்கும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்காக சிம்பு மறுபடியும் 15 கிலோ தன்னோட உடல் எடையை கம்மி பண்ணியிருக்காரு. இது ரொம்பவே மிகப்பெரிய விஷயம். இந்த படத்தோட ஷூட்டிங்கை நடத்த விட மாட்டோம், முதல்ல AAA பஞ்சாயத்தை முடிங்க அப்படின்னு பல தடைகள் வந்துச்சு. ஆனால் எல்லா தடைகளையுமே கடந்து நேற்று இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி முதல் நாள் ஷூட்டிங்கையும் வெற்றிகரமாக அந்த ஈஸ்வரனோட அருளால் முடிச்சிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் குறும்பூர் பக்கத்தில் இருக்க அருஞ்சுனை காத்த ஐயனார் கோயிலில் முதல் நாள் ஷூட்டிங்கை வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இந்த ஷூட்டிங்கில் சிம்பு, ராதிகா ரெண்டு பேருமே கலந்துக்கிட்டாங்க. இது எப்படி எனக்கு தெரியும்னா, என்னோட சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம்தான். நேற்று பசங்க எல்லாருமே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நம்ம தலைவரோட ஷூட்டிங் நம்ம ஊர்லேயே நடக்குது, ஆனால் அவரை பார்க்க முடியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தத்தோடு பேசியிருந்தாங்க. காரணம், ரொம்பவே பலத்த போலீஸ் பாதுகாப்போட இந்த படத்தோட ஷூட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க. கொரோனா டைமுன்றதால சிம்புவை பார்க்க ரசிகர்களுக்கு அனுமதி கொடுக்கலை. சிம்பு வெந்து தணிந்தது காடு படத்துக்காக ரொம்பவே உழைப்பை கொட்டி இருக்காரு. அவரோட உழைப்பு வீண் போகாது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ஒரு மெகா பிளாக்பஸ்டர் படமாக அமையும் சிம்புவுக்கு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் அடிச்சு விட்டு ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோ.